உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து 100 வருஷம் ஸ்மோக் பண்ணியிருப்பாரு, உடம்புல கேன்சரே வந்திருக்காது. சில பேர்லாம் வெறும் 5 வருஷம் ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கும். இந்த ஸ்மோக் பண்ணுறவங்ககிட்ட நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்கான ரீசனை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ரீசன் சொல்லுவாங்க. மோர் தென் 4000 கெமிக்கல்ஸ் இருக்குங்க ஸ்மோக்கிங்கில், அதில் 70க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸை இன்னேல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பாக அவங்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிக்குதுங்க. வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், கொங்குநாடு ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2வது புதன்கிழமை நோ ஸ்மோக்கிங் டேவாக அனுசரிக்கப்படுதுங்க. இந்த காணொலியில் நம்ம ஸ்மோக்கிங்கை பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உலகளவில் சுமார் 8 மில்லியன் பேர் இந்த ஸ்மோக்கிங்னால் வர இல்ல பட்சனால் உயிரிழந்துட்டுருக்காங்க. பேசிவ் ஸ்மோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க. பேசிவ் ஸ்மோக்கிங்கிறது ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணார்னா அது அந்த ஸ்மோக்னால் அவங்களுடைய மனைவி அல்ல குழந்தைகள் பாதிக்கிறது. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஏரியா நியர்பை சரௌண்டிங்கில் இருக்கவங்க அந்த ஸ்மோக் இன்னேல் பண்ணி பாதிக்கப்படுறது, எல்லாம் தான் பேசிவ் ஸ்மோக்கிங். ஸோ ஜென்ரலாக ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க சுற்றி இருக்கவங்க அனைவரையும் பாதிக்கிறது. இந்த ஸ்மோக் பண்றவங்ககிட்ட நம்ம ஸ்மோக் பண்றதுக்கான ரீசனை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ரீசன் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஸ்மோக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணனால ஸ்மோக் பண்றதா சொல்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு லைஃப்ல, அதை குறைச்சிக்கிறதுக்காக ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாமே ஸ்மோக் பண்றாங்க, நான் ஸ்மோக் பண்ணாம இருந்தா நல்லா இல்லை அதனால ஸ்மோக் பண்ற அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ஸ்டைலுக்காக ஸ்மோக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கிற ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஸ்லோவா அந்த ஸ்மோக்கிங்கோட ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க ஸ்மோக் பண்ற சிகரெட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிபெண்டன்ஸ், சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் சொல்லுவோம், அதாவது அந்த ஸ்மோக்கை எடுத்து பண்ணா மட்டும்தான் அவங்களால அன்னைக்கு தூங்க முடியும் சாப்பிட முடியுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இந்த ஸ்மோக்கிங்ல என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங்கை பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்னா நிக்கோட்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங்ல உள்ள கெமிக்கல்ஸ். ஸோ நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் தான் ஒருத்தரை கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் அது வந்து கொடுத்துட்டே இருக்கு. அந்த நிக்கோட்டின் மூளையில் டோபமின்ற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்க செய்யுது. ஸோ அதனால ஒரு எலேஷன், அதாவது ஸ்மோக் பண்ணால் ஒரு ஹாப்பியாக நல்ல மூடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை இனிஷியலாக கொடுக்குது. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும், பசி குறையும், தூக்கம் இல்லாமல் போகும், மற்றபடி உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளிலும் நாளுக்கு நாள் அது பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். இது நிக்கோட்டின் வேலை. மோர் தென் 4000 கெமிக்கல்ஸ் இருக்குங்க ஸ்மோக்கிங்கில், அதில் 70க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸை இன்னேல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பாக அவங்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிக்குதுங்க. ஸ்மோக்கிங்னால பார்த்த வர இல்ல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேன்சர், இன்னொன்று நான் கேன்சரஸ் டிசீஸ்ன்னு சொல்லலாம். கேன்சர்னு பார்த்தீங்கன்னா வாய் கேன்சர், தொண்டை, மேல் உணவுக்குழாய், இறைப்பை, சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் உடலில் உள்ள முக்கால்வாசியான உறுப்புகளில் இந்த ஸ்மோக்கிங்னால் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு கேன்சரை உண்டாக்குது. நான் கேன்சர் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேஷண்ட்டுக்கு மூளையில் போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகி பக்கவாதம் ஏற்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு போல ரத்த குழாய் பாதிப்படைஞ்சு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இதே மாதிரி காலுக்கு போகிற ரத்த குழாய்களில் அந்த கெமிக்கல்ஸ்லாம் டெபாசிட் ஆகி அத்திரமட்ட ஸ்பிளேக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரத்த குழாய் சுருங்குச்சுன்னா காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி ஒரு காலே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடலுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு குடலுடைய பெரும்பகுதி அடுகி போய் அதை அகற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரி ஸ்மோக்கிங்னால கேன்சர் மட்டும் இல்லை, கேன்சர் இல்லாமல் மற்ற வகையான பாதிப்புகளும் நிறைய ஏற்பட்டு வருதுங்க. இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னோட தாத்தா ஆர் என்னோட சித்தப்பா அந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து 50 வருஷம் ஸ்மோக் பண்ணாங்க, 60 வருஷம் ஸ்மோக் பண்ணாங்க, எதுவுமே நடக்கல, நான் இப்போ தானே ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன், 5 வருஷம் தான் ஆகுது, அதனால நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான புரிதல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தருடைய ஜீனும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ நம்ம ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கஹால் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை உடம்புக்குள்ளே எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை டீடாக்ஸிஃபைன்னு சொல்லுவோம். அது வந்து செயலுக்கு வைக்கிற என்சைம்ஸ், அதுக்கு தேவையான ஜீன்களுடைய மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து 100 வருஷம் ஸ்மோக் பண்ணியிருப்பாரு, உடம்புல கேன்சரே வந்திருக்காது. சில பேர்லாம் வெறும் 5 வருஷம் ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்மோக் பண்ணுறவங்க தயவு செஞ்சு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அதனால் நாம் ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு உடலுக்கு உபாதைகள் உள்ள ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளோ எளியாக நிறுத்த முடியுமோ கண்டிப்பாக நிறுத்தணும். அது நிறுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங்கை செய்ய தூண்டுதலை
ஆக இருக்கக்கூடிய நிக்கோட்டின் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் கிடைக்குது. சீவிங் கம்ஸ், நிக்கோட்டின் கம்ஸ் சொல்லுவோம், இல்லைனா ஸ்ப்ரே, நிக்கோட்டின் ஸ்ப்ரே. ஸோ இதை எடுத்து சீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுற அந்த எலேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மோக் பண்ணுற ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த ஸ்மோக் பண்ணால் என்ன ஒரு ஹாப்பி மைண்ட் செட் ஆர் மூட் அவங்களுக்கு வருதோ அது வந்து டெஃபரெண்டாக வந்துடும். பட் அந்த சீவிங் கம்லையோ இல்லை அந்த ஸ்ப்ரேலையோ எந்த ஒரு ஹீல்த்தும் காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பிஹேவியல் தெரப்பின்னு சொல்லுவோம், அது ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுக்கு இது ஒரு பிஹேவியல் தெரப்பி. ஸோ இது வந்து அதுக்கு முறையான மருத்துவர்களோட காண்பிச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் செசேஷனுக்கான ஹெல்ப்லைன்ஸ், ஹாட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறதுக்கான நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் சொல்லி தருவாங்க. ஸோ இதை எல்லாம் எது ஏதாச்சும் ஒன்றாவது நீங்கள் டெஃபினட்டாக ஆரம்பிக்கணும். ஸ்மோக் பண்ணுற எல்லாருமே ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கணும். ஒன்று, ஸ்மோக் பண்ணுற ஒவ்வொரு நாளும் உங்களோட உடல் அந்த சிகரெட்டோட சேர்ந்து உங்களோட உடலும் கருகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த உங்களோட வீட்டில் உள்ள உறவினர்கள், அது குழந்தையாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம், எல்லாருமே இன்டெரக்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்மோக் பண்ணுற அனைவரும் எவ்வளோ கூடிய சீக்கிரம் ஸ்மோக்கிங்கை நிறுத்த முடியுமோ கண்டிப்பாக நிறுத்தணும். நன்றி, வணக்கம்.